எது குர்ஆன்? குர்ஆனில் என்ன இருக்கிறது தெரியுமா? கண்ணியத்துக்குரியவர்களே, முஸ்லிம்கள் ஓதுகிறார்களே, பள்ளிகளை தொழுகை நடத்தும் போது ஓதுகிறார்களே, அதில் என்ன இருக்கிறது என்று எண்ணிக்கொண்டீர்கள் நீங்கள்? எப்படி நீ வாழ வேண்டும் என்று இருக்கிறது? நீ எதை செய்ய வேண்டும் என்று இருக்கிறது? எதை இந்த பூமியிலே செய்யக்கூடாது? நீ கொலை செய்யாதே, நீ திருடாதே, நீ பிறருடைய சொத்துக்களை சூறையாடாதே, பிறரை பற்றி புறம் பேசாதே, பிறரை பற்றி கோல் சொல்லாதே, பிறருடைய சொத்துக்களுக்கு ஆசைப்படாதே. ஏன்? உன்னுடைய வீட்டின் கதவை நீ தட்டுவதாக இருந்தால், எப்படி உன் வீட்டிற்குள் நீ நுழைவதாக இருந்தாலும் அந்த வீட்டின் கதவை நீ எப்படி தட்ட வேண்டும் சுப்ஹானல்லாஹ் என்று கற்றுக் கொடுக்கக்கூடிய வழிதான் அல் குர்ஆன். சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, குர்ஆனை கொடுத்து நேரான வாழ்க்கையை கொடுத்து இந்த உலக வாழ்க்கை வாழ வைத்து இறைவன் இந்த உலக வாழ்க்கைக்கு ஒரு முடிவை வைத்திருக்கிறார். இறைவன் இந்த உலக வாழ்க்கைக்கு ஒரு முடிவை வைத்திருக்கிறார். எல்லோரும் இந்த முடிவை நோக்கி தான் சென்று கொண்டிருக்கிறோம். அப்படியா இல்லையா? யாராவது சொல்ல முடியுமா? நான் 100 வருஷத்துக்கு மேலே வாழ்வான்னு சொல்லி எழுதி கொடுக்க முடியுமா? முடியுமா? முடியாது. இப்ப நம்ம எல்லோருக்கும் ஒரு நியதி இருக்கிறது. மரணம் இருக்கிறது, சாவு இருக்கிறது. நிச்சயமாக அதை அடையத்தான் போகிறோம். அந்த வாழ்க்கை வரை, அந்த மரணம் வரை இறைவன் சோதிக்கிறார். நல்ல வழியும் இருக்கிறது, கெட்ட வழியும் இருக்கிறது. நல்ல வழியும் இருக்கிறது, கெட்ட வழியும் இருக்கிறது. நல்ல வழியில் சிறந்த வழி இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வழி, அல்லாஹ்வுடைய தீனாகிய இஸ்லாம் இருக்கிறது. அதுதான் உன்னை படைத்த இறைவன் யாரென்று உனக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய வழி. அதுதான் உன்னை படைத்த இறைவன் யார், அவனுக்கு என்ன தேவை, அவன் யாராக இருக்கிறார், அவனுடைய தன்மைகள் என்ன, அவனுடைய பண்புகள் என்ன, அவனுடைய ஆற்றல் என்ன என்று கற்றுக் கொடுத்து இந்த உலக வாழ்க்கையை நீ எப்படி வாழ வேண்டும் என்று முழுமையான போதனைகளை கொடுக்கக்கூடிய வழி இருக்கிறது. எந்த நோக்கமும் இல்லாமல், எந்த குறிக்கோளும் இல்லாமல், ஜாதி சண்டைகளும், உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் போதனைகளும், எந்த ஒரு நோக்கமும் குறிக்கோளும் இல்லாமல் எப்படியும் நீ இந்த பூமியிலே வாழலாம் என்று சொல்லக்கூடிய வழிகளும் இருக்கிறது. எதை தேர்ந்தெடுத்து இந்த பூமியிலே வாழ்கிறாய் என்று மரணம் வரை இறைவன் நமக்கு அவகாசம் கொடுக்கிறார். மரணம் வரை இறைவன் நமக்கு அவகாசம் கொடுத்து அந்த மரணத்திற்கு பிறகு மறுமை வாழ்க்கை என்ற ஒரு வாழ்க்கையை வைத்திருக்கிறார். மறுமை வாழ்க்கை என்ற ஒரு வாழ்க்கையை வைத்திருக்கிறார். நமக்கெல்லாம் ஒரு யோசனை வரும், அது எப்படி? மண்ணோடு புதைத்தாலோ அல்லது எரித்தாலோ நம்முடைய உடல்கள் எல்லாம் கருகி நாசமாகிவிடும், எலும்புகள் எல்லாம் மண்ணோடு மண்ணாக மக்கிவிடும். அதற்கு பிறகு எப்படி மனிதனுக்கு உயிர் கொடுக்கப்படும்? எப்படி மனிதன் மறுமை என்ற தினத்திலே எழுப்புவான் என்று சொல்கிறார்களே, எப்படி இறைவன் எழுப்புவான்? வருகிறதா இல்லையா சந்தேகம்? அது எப்படி முடியும்? சாம்பலாயிட்டா அல்லது மண்ணில புதைச்சிட்டா எப்படி மறுபடியும் மறுமை வாழ்க்கைக்கு உயிர் கொடுத்து எழுப்ப முடியும்? இறைவன் குர்ஆனிலே சொல்லுகிறான், இந்த கேள்வி உனக்கு வரும், இந்த கேள்வி உனக்கு வரும், ஆனால் கொஞ்சம் சிந்தித்துப்பார். இப்போது இதுவெல்லாம் இருக்கிறது, உன் சாம்பல்கள் இருக்கிறது, உன்னுடைய எலும்புகள் இருக்கிறது. இது இல்லாத ஒரு தருணத்தில் உன்னை படைத்தானே, இது எதுவுமே இல்லாமல் இருக்கும் பொழுது உன்னை படைத்தானே, அவனால் இதுவெல்லாம் இருக்கும் பொழுது உன்னை படைப்பது, மறுபடியும் படைப்பது சிரமமா என்ன கேட்கிறான். எதுவுமே இல்லை, ஒன்றுமே இல்லாமல் இருந்த பொழுது ஒரு விந்து துளியால் படைத்தான இறைவன், அதுவன் அது இல்லாமல் இருக்கும் பொழுது படைத்த இறைவனால் நீ ஒரு உருவமாக இருந்து இந்த பூமியிலே வாழ்ந்து மண்ணோடு மண்ணாக போனதற்கு பிறகு இருக்கக்கூடிய ஒன்றை கொண்டு இருந்த ஒன்றை போன்று ஒன்றை படைப்பது சிரமமா? இறைவனுக்கு படைப்பாளவன் படைப்பான். இறைவன் சொல்கிறானே, முன்னால் ஒரு வசனத்திலே கூறினேனே, உலக வாழ்க்கையை உனக்கு வீணாக கொடுத்து விட்டேனா? சாதாரண பூமியிலே வாழ்ந்து மரணிப்பதற்கு, உண்ணுவதற்கு, உறங்குவதற்கு தான் உலக வாழ்க்கையா?
இறைவன் கேட்கிறார், வன்னக்கும் இலைனா லா துர்ஜஊன், என்னிடத்திலே நீங்கள் வரமாட்டீர்களா? ஆம் கண்ணியத்திற்குரியவர்களே, என் மக்களே, அல்லாஹ் படைத்த இறைவன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமை என்ற ஒரு தினத்தை ஏற்படுத்துவார். அந்த மறுமை என்ற தினத்தை ஏற்படுத்தினால்தான் இந்த உலக வாழ்க்கை போதும். மறுமை என்ற ஒரு தினத்தை ஏற்படுத்தினால்தான் இந்த உலக வாழ்க்கையே ஒரு அர்த்தம். இப்படித்தானே நன்மை செய்கிறோம், கூலி கிடைக்கவில்லை என்றால் புரோஜனம் இருக்கிறதா? சரி, ஒருவன் திருடுகிறான், கொலை செய்கிறான், தண்டனை கிடைக்கும் என்றால் புரோஜனமா? ஒரு அரசபுரத்திலே உள்ளவன் திருடினான், ஏழை திருடினால் இந்த நாட்டிலே தண்டனை, எல்லா நாடுகளிலும் ஏழை திருடினால் தண்டனை. ஒரு பணக்காரன் திருடி விட்டான் அல்லது கொலை செய்து விட்டான், அவனுக்கு யார் தண்டனை கொடுப்பது? இந்த பூமியிலே சிறைச்சாலைகளில் சென்றால் 3 மாதங்கள் 4 மாதங்கள் அவனுடைய வாழ்க்கை வரை மரணித்து விடுவான். நீதி எங்கே கிடைக்கும்? மறைத்து திருடியவனுக்கு, அடுத்தவன் சொத்துக்களை சூறையாடியவனுக்கு, அடுத்தவன் உள்ளங்களை காயப்படுத்தியவனுக்கு, அநியாயமாக இந்த பூமியிலே வாழ்ந்து மரணிப்பவனுக்கு என்ன தண்டனை, என்ன நீதி? இறைவன் சொல்கிறான், அந்த ஒரு நீதிக்காகத்தான் அந்த நீதி தீர்ப்பு நாள், அந்த ஒரு நீதிக்காகத்தான் அந்த நீதி தீர்ப்பு நாள். அந்த நாளிலே உன்னை எழுப்புவேன், ஒட்டுமொத்த மனிதர்களையும் எழுப்புவேன். எழுப்பி அவர்கள் செய்த, இந்த பூமியிலே அவர்கள் செய்த நல்லறங்களை கொண்டு வந்து தீயறங்களை கொண்டு வந்து அவர்களை நான் விசாரணை செய்வேன். படைத்தறிவன் சொல்கிறார், விசாரணை செய்து உன்னுடைய நன்மைகள் அதிகமாக இருந்தால், இந்த பூமியிலே நீ வாழ்ந்த நன்மைகள் அதிகமாக இருந்தால் உனக்கு சொர்க்கத்தை கொடுப்பேன், பாவங்கள் அதிகமாக இருந்தால் நரகத்தை கொடுத்து விடுவேன். பாவங்கள் அதிகமாக இருந்தால் நரகத்தை கொடுத்து விடுவேன். ஆ, பழி தீர்க்கப்படக்கூடிய நாள் அது, நீதி செலுத்தப்படக்கூடிய நாள் அது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த பூமியிலே ஒரு மாடு, இரண்டு ஆடுகள் ஒரு கொம்பை இன்னொரு ஆடு முட்டி உடைத்து விட்டால், அந்த மறுமை நாளிலே அந்த விலங்கினம் எழுப்பப்பட்டு கொம்பு உடைக்கப்பட்ட ஆடு உடைத்த ஆட்டுடைய கொம்பை உடைத்துதான் மறுபடியும் பூமிக்கு மரணிக்கும். அப்படி நீதி செலுத்தப்படும். நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் ஒரு பேரீச்சம், ஒரு மிஸ்வா குச்சி அளவிற்கு, ஒரு குச்சி அளவிற்கு நீங்கள் பிறருடைய சொத்துக்களை சூறையாடி இருந்தாலும், மோசடி செய்திருந்தாலும், அதற்குரிய விசாரணையும் நாளை மறுமையிலே செலுத்தப்படும். பிறருடைய உள்ளத்தை நீங்கள் காயப்படுத்தி இருந்தால், பிறரை பற்றி நீங்கள் தவறான வார்த்தைகளால் அவரை பற்றி புறம் பேசி இருந்தால், கோல் சொல்லி இருந்தால், காயம்பட்ட அவருக்கும் நீதி அந்த மறுமை நாளிலே கிடைக்கும். நீதி கிடைத்ததற்கு பிறகுதான் உன்னுடைய வாழ்க்கையின் அர்த்தம் உண்மையாகும் என்று இஸ்லாம் சொல்கிறது. கண்ணியத்துக்குரியவர்களை யோசித்து பாருங்கள், இது நடக்க வேண்டாம், நடக்க வேண்டுமா வேண்டாமா? நடக்க வேண்டாம். உண்மையான நீதி நமக்கு கிடைக்க வேண்டாம். யார் கொடுக்கக்கூடிய நீதி? அரசர்கள் கொடுக்கக்கூடிய நீதி அல்ல, ஆட்சியாளர்கள் தன்மைகளை பார்த்து கொடுக்கக்கூடிய நீதி அல்ல, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று தரம் பிரித்து கொடுக்கக்கூடிய நீதி அல்ல. இறைவனுக்கு முன்னால் உலகத்திலே பிறந்த ஒட்டுமொத்த மக்களும் சமம். யார் தவறு செய்திருந்தாலும், யார் குற்றம் செய்திருந்தாலும், அந்த குற்றத்தை இறைவன் கொண்டு வந்து அந்த நீதி தீர்ப்பு நாளிலே விசாரணை செய்து அந்த குற்றத்திற்குரிய தண்டனையை இறைவன் கொடுப்பான். கொடுக்க சக்தி உள்ளவன், கொடுக்க ஆற்றல் உள்ளவன். அல்லாஹ் கேட்கிறான், அயஹ்சபு அல்இன்ஸானு அல்லன் நஜ்மஅ இதாமா, உங்கள் எலும்புகள் எல்லாம் மண்ணோடு மண்ணாக மக்கியதற்கு பிறகு உங்களை ஒன்று கூட்ட முடியாது என்று எண்ணிக்கொண்டிருக்கிறாயா? பலா காதிரீன அலா அன் நுஸவ்விய பனானா, உன் விரல் ரேகைகளையும் இறைவன் ஒன்று கூட்டுவார். உன்னுடைய விரல் ரேகைகளையும்
இறைவன் ஒன்று கூட்டி காட்டுவான். அந்த நாளிலே அப்படிப்பட்ட தீர்ப்பு நாள் ஒரு நாள் வரப்போகிறது. கண்ணியத்துக்குரியவர்களை, அந்த நாளை நோக்கிதான் நம்முடைய வாழ்க்கையின் பயணம். அந்த நாளை நோக்கிதான் நம்முடைய வாழ்க்கையின் இந்த பயணம் நடந்து கொண்டிருக்கிறது. நிச்சயமாக இந்த பூமியிலே யார் அதை மறுத்தாலும் மறுக்கவில்லை என்றாலும் அந்த நாளை அவர்கள் சந்திக்கத்தான் போகிறார்கள்.